அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் இருக்குது. எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தேவைகள் இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு இசேவை அந்த மையத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கும் சேவையான ஒரே ஆப்பாக வந்துட்டு இப்போ வந்து இருக்குது. அந்த ஆப்பை பற்றி சொல்கிறேன் நான். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பேன் கார்டாக இருக்கட்டும், ஒரு பேன் கார்டு சம்மந்தமாக டீட்டெயில் பார்க்கணுன்னா பேன் கார்டு வெப்சைட்டுக்கு போகணும், அல்லது ஆதார் கார்டுக்கு டீட்டெயில் பார்க்கணும்னா ஆதார் கார்டு வெப்சைட்டுக்கு போகணும், அல்லது ஓட்டர் ஐடி சம்மந்தமாக பார்க்கணும் ஓட்டர் ஐடி அந்த ஆப்புக்கு போகணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இருக்குது. நம்ம தேவைகளுக்கு உண்டான ஆப்பே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான இருக்குது. ஆனால் ஒன்றுக்கும் ஒவ்வொரு வெப்சைட்டு போயிட்டுருக்க முடியாது. ஸோ டிஎன்இ சேவை இந்த ஆப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 Days Solution, டிஎன்இ பாஸ் அப்ளை, ஆதார் ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி சர்வீஸ், ரேஷன் கார்டு சர்வீஸ், பேன் கார்டு சர்வீஸ், இபிஎஃப் இந்தியா, உங்களோட இபிஎஃப், அதாவது உங்களோட பிஎஃப்லேருந்து பணம் எடுக்கிறது, உங்கள் பிஎஃப்பில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்குறது, உங்களோட பட்டாச்சிட்டா பார்க்குறது, அதில் ஏ ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா அது பார்க்குறது, இபி பில் வந்துட்டு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து எப்படி கட்டுறது, இந்தியாவோட போஸ்ட் சர்வீஸ் அதோட வெப்சைட்டு. ஸோ எல்லா ஆப்பும் பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு வந்து அக்ரிகல்ச்சரோட அறிவிப்புகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணல் வந்துட்டு நான் புக் பண்ணி வாங்குறது, தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸு, இ கோர்ட்டு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் டைரெக்டாக வந்து கோர்ட்டுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் போடாமல் நீங்கள் இ கோர்ட்டு இந்த இது மூலியமாகவே நீங்கள் வந்துட்டு ஒரு பெட்டிஷன் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் பண்ணுறது, புதுசாக பதிவு பண்ணுறது, இது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம் தெரியும், ஸோ அதோட டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு, அதாவது பஸ் புக்கிங் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அஃபிஷியலாக என்ன நடந்துச்சு, என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆப்பில் வந்து என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஏதோ கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும், சரிங்களா? ஸோ நீங்கள் ஆப்புக்கு உள்ளே தான் போய் பார்க்கணும், இந்த செக்ஷனுக்குள்ளே போய் தான் பார்க்கணும் அப்படின்னு கிடையாது, இங்கே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதே போல் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறதுன்னா, இப்போ ஓட்டர் ஐடியில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அல்லது ஓட்டர் ஐடியில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட் உங்களுக்கு வந்திருக்குன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டேரெக்டாக நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வரணும், ஓட்டர் ஐடி வந்து உள்ளே போய் பார்த்தா தான் என்ன இருக்குன்னு தெரியும் அப்படி கிடையாது, இங்கே நோட்டிஃபிகேஷனே வந்துடும், சரிங்களா? நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு இந்த இதில் எதுவும் தெரியல சர்ச் பண்ணணும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சர்ச் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகே, டேரெக்டாக நீங்கள் எதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிசியோட அஃபிஷியல் இதுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா வந்து காமிச்சிருவாங்க, சரிங்களா? ஸோ இப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 Days Solution இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட தனிப்பிரிவுக்கு போகும், சரிங்களா? முதலமைச்சர் சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களோட மனு வந்துட்டு 100 நாளுக்குள்ளே அதுக்கு உண்டான தீர்வு வந்து செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் இது. இதில் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து மனு செய்ய அப்படின்னு சொல்லிருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்துட்டு பதிவு பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஆப்பாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்இ சப்ளை பண்ணுறது இப்போ நமக்கு வந்துட்டு இப்போ தேவையில்லை. சப்போஸ் பின்னாடி வந்துச்சுன்னா கொரோனா 3வது அலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது தேவைப்படும், சரிங்களா? இன்னும் வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இணைக்கிறதா இருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு சர்வீஸ், ஆதார் கார்டில் வந்து நீங்கள் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் மாற்றணும், அட்ரஸ் மாற்றணும், இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்துட்டு இதிலேயே ஈஸியாக வந்து போய்க்கலாம், சரிங்களா? அப்டேட் ஆதார் அண்டு என்ரோல்மெண்ட் அப்டேட் சென்டர்னு இருக்கு இல்லையா, சென்டர் எங்கன்னு பார்த்துக்கலாம், அதோடய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஃப்லேருந்து பணம் எடுக்கிறது பார்த்துக்கலாம். சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்ல எவ்வளோ கேஷ் இருக்குதுன்னு பார்த்துக்கிறது, சரிங்களா? உங்களோட யூஏஎன் நம்பரும் உங்களோட பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு இந்த சம் வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ரொம்பவே வந்து யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இபிஎஃப் இந்தியாங்கிறது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களுடைய அமௌண்ட்டு எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு இந்த இதுக்குள்ளே தான் போகணும். நீங்கள் வந்துட்டு இதில் வந்து அமௌண்ட் இபிஎஃப் இதில் வந்து அமௌண்ட் எவ்வளோக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி பட்டாச்சிட்டா அப்படி தான். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாவட்டம் இதெல்லாம் வந்துட்டு, ஸோ இதேமாரி பட்டாச்சிட்டா, ஏர் ரிஜிஸ்டர், இது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் காமிக்கிறவங்களுக்கு இனியும் மணலுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் அவசியம் இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க மத்திய அரசின் மின்னணு தகவல் பணி மாற்றம். ஓகே,
ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணுறதுனால இதிலே இப்போ வந்து மணல் வந்து புக் பண்ணிக்கலாம் சரிங்களா. பொதுமக்கள் சொல்லிட்டு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு மணல் வந்து இதில் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம்மி விலையில். ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து நீங்கள் பதிவு பண்ண போகிறீங்கனாலும் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் யூசர்னு பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூ யூசராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நியூ யூசர் கிளிக் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ரினியூல் பண்ணணும்னாலும் இதில் மூலமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு சர்வீஸ்னு இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். பயனர் உள்நுழைவு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும், புதுசாக வந்து ரேஷன் கார்டு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா இதை கிளிக் பண்ணலாம். ஆல்ரெடி ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சுட்டிங்க, அதோட ஸ்டேட்டஸ் பார்க்குன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு தொலைஞ்சி போச்சு, அதை வந்துட்டு நகல் எடுக்கணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். அது நகலோட நிலை ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா இதை பார்த்துக்கலாம். ஒரு உறுப்பினர் சேர்க்கறது, முகவரி மாற்றம் செய்ய, குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்க, அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. இது ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே ஸ்டோரில் எவ்வளோ ஆப் இருந்தாலும் இந்த ஆப் வந்து ரொம்பவே வந்து யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆப் வந்து எல்லாரோட மொபைலையும் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா. நான் முன்னேடையே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம் சம்மந்தமான நியூஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி பேன் கார்டு, இந்த மாதிரி எதில் வந்து ஒரு அப்டேட் வந்தாலும் இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அரசோட அப்டேட் மட்டும் வேலை இப்போ சொன்னால் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அலசி தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட கூட வச்சிருக்கோம். டாடா, பை பை, டேக் கேர், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.